அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் சாகேத் 4 அதாவது ஐஇடி 1410 அப்படிங்கிற நெல்ரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சாகேத் 4 ஐஇடி 1410 இந்த நெல் ரகம் 1974 1978 இந்த காலகட்டங்களில் அதாவது இதற்கு இடைப்பட்ட காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இந்த நெல் ரகமும் ஒரு குறுவை நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. இந்த நெல் ரகம் 110லேருந்து 120 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. டிகேஎம் 6 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் IR8 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம்தான் இந்த சாகேத் 4 ஐஇடி 1410 அப்படிங்கிற நெல் ரகம். இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குட்டை ரக நெல் வகையை சார்ந்த இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பார்த்தீங்கன்னா 85லேருந்து 90 சென்டிமீட்டர் உயரம் வரையும் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம். நீண்ட தடித்த குண்டு ரக நெல் வகையை சார்ந்ததாக இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 4500 கிலோலேருந்து 5000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் மானாவாரி அதாவது இரவை நிலங்களுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டு பகுதிகளில் நன்கு வளரக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையுடைய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இதுதான் இந்த சாகேத் 4 அதாவது ஐஇடி 1410 அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய குறிப்புகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.